பூதம் அண்டர்கிரவுண்ட் வாட்டர்மெலன். லிங்கபுரத்துல ரங்கநாதன் அப்படிங்கிற தர்பூசணி வியாபாரி இருந்தான். நாள் முழுக்க தர்பூசணி வித்த பணத்துல பாதிய ஏழைங்களுக்காக செலவு பண்ணுவான். ரங்கநாதனோட மனைவி வசந்தா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. அவளோட புருஷன் தான தர்மம் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரங்கநாதனுக்கு தர்பூசணி பழங்களை கொடுக்கற சேட்டுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் அந்த சேட்டு, இங்க பாருடா ரங்கா, உனக்கு தான தர்மம் பண்ணணும்னு இருந்ததுன்னா ஓன் பைசால பண்ணு. எதுக்காகடா ஏன் தலையில கைய வைக்கிற? ஒரு ஒரு தடவையும் தர்பூசணியா பாதி விலைக்கு விக்கிற, இது என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இப்படி பாதி விலைக்கு வித்தேனா என் பிசினஸ் திவாலாகும். இனிமே இப்படி பண்ணேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் வார்னிங் கொடுக்கற. ரங்கநாதன் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஒரு நாள் பக்கத்து ஊர்ல பஞ்சம் வந்துச்சு. அப்புறம் என்ன, ரங்கநாதன் தர்பூசணி பழங்களை கொண்டு போய் அந்த மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சான். கையில காசு கொண்டு வராம வெறும் கையோட வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும் போது சேட்டு வீட்டுக்கு வந்தாரு. இன்னைக்கு பழம் வித்த காசு கைக்கு வரல, உட்காந்து வக்கனையா சாப்பிட்டுகிட்டு இருக்கியா? என் பணத்தை இப்பவே எண்ணி கையிலவே. சேட்டு, இன்னைக்கு சுத்தமா பணம் வரல. நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சேன், அதனால நம்ம ரெண்டு பேருக்குமே புண்ணியம் வரும். பக்கத்து ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு, எல்லாரும் பசிலையும் பட்டினியிலையும் வாடிட்டு இருந்தாங்க. அதனால எல்லா தர்பூசணியும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன சொல்ற, வண்டி நிறைய தர்பூசணி பழங்களை எடுத்துட்டு போயிட்டு இப்படி வெறும் கையோட வந்திருக்க, இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? அறிவு கட்டவனு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு ரங்கநாதன அடிக்க ஆரம்பிச்சுட்டான். புருஷன் அடி வாங்கறத பார்த்து தடுக்கிறதுக்காக வசந்தா நடுவுல வந்தா. ஆனா சேட்டு அவளையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். தலையில பலமா அடிபட்டு நிறைய ரத்தம் போனதுனால வசந்தா அந்த இடத்துலயே இறந்துட்டான். சேட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். ரங்கநாதன் அழுதுகிட்டு அங்கேயே உட்காந்துகிட்டு இருந்தான். அதுக்குள்ள ரங்கநாதன் தான் தன்னோட மனைவிய கொன்னுட்டான்னு சேட்டு போலீஸ் கிட்ட போய் சொன்னான். வசந்தா செத்து பேயா மாறி சேட்டை போட்டு வதச்சுக்கிட்டு இருந்தா. அதனால சேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானா போய் உண்மையை ஒத்துக்கிட்டான். வசந்தாவோட கொலைக்கு தான் தான் காரணம்னதுனால அவனை புடிச்சு ஜெயில போட்டாங்க. அவனோட நிலத்தை எல்லாம் போலீஸ் ரங்கநாதன் கிட்டே ஒப்படைச்சாங்க. வசந்தா தன்னோட மாயத்தால அந்த நிலத்துல ஒரு அடிப்பம்ப வரவழைச்சான். அந்த அடிப்பம்ப அடிச்சா அதுல இருந்து தர்பூசணி பழ ஜூஸ் வந்தது. அதை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்குள்ள வசந்தா கிளம்புற நேரம் வந்தது. அப்போ வசந்தா, என்னங்க நீங்க இப்படியே எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இதை எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் நிறுத்திராதீங்க. மனுஷங்களுக்கு நடுவுல மனித நேயமே இல்ல. ஆனா என் புருஷன் மட்டும் எப்பவும் இதே மாதிரிதான் இருக்கணும். நான் இப்ப போறேங்க. ஆனா என் ஞாபகம் எப்பவும் உங்களை சுத்திதான் இருக்கும். நீங்க தான் என்னோட உயிரா இருந்தீங்க. செத்தும் நீங்க தான் என்னோட உயிர். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருங்க. அது எந்த நேரத்திலயும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா அங்கிருந்து மறைஞ்சிட்டா. ரங்கநாதன் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ரங்கநாதன் பழைய மாதிரியே ஏழு எளியவர்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமபுரத்துல லக்ஷ்மிங்கிற 30 வயசு பெண் இருந்தாங்க. அவங்களோட கணவர் கேன்சரால இறந்துட்டாரு. கணவரோட ட்ரீட்மெண்ட்காக பேங்க்ல லோன் எடுத்தாங்க. ஆனா அந்த கணவர் இறந்ததுனால கடனாளியா ஆயிட்டாங்க. கடனை பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பேங்க்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்து இப்படி கத்துனாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க வாங்குன கடன் 10 லட்சத்தை உடனே தீர்க்கணும். கொடுத்த கெடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. பதிலுக்கு வாங்கிட்டு போக உங்ககிட்ட தங்கமோ வீடோ எதுவுமே இல்ல. எங்க பணத்தை உடனடியா கட்டுங்க, இல்லனா எங்க பேங்க் ஆளுங்க உங்களை விடமாட்டாங்க. சார், அவர் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாம போச்சு. போட்டுக்க ஒரு கிழிச்சல் இல்லாத துணி கூட எங்ககிட்ட இல்லங்க. அப்படி இருக்கும்போது உங்க கடனை எங்களால எப்படிங்க தீக்க முடியும்? நீங்க பெரிய பெரிய ஆளுங்க, உங்ககிட்ட கோடி கணக்குல பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போறவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. என்கிட்ட எதுவுமே இல்லங்க. இப்படி சொன்னா எப்படிமா? உன் தலைய அடமான வச்சாவது பணத்தை கொண்டு வா. அழகாதான் இருக்க. 10வதுக்கு சின்ன வயசு. யாராவது பணக்காரன் கண்ணில் பட்டா பேங்க் கடன் என்ன எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். உனக்கு கஸ்டமர் வேணும்னா நான் கொண்டு வந்து விடுறேன். என்ன சொல்ற, எது ஆனாலும் எங்க கடன் தீரணும். போதும், நிறுத்துங்க. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, உங்க பணத்தை கொண்டு வந்து உங்க பேங்க்ல தூக்கி எறிகிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பேங்க் ஆபீசர் அங்கிருந்து போயிட்டாரு. லக்ஷ்மி கோபத்துல குழந்தைங்களுக்கு எலி மருந்து கலந்து கொடுத்தாங்க. குழந்தைங்க இறந்துட்டாங்க. அவங்க கூட விஷத்தை குடிச்சு இறந்துட்டாங்க. இறந்து போன லக்ஷ்மி பேயா மாறிட்டான். பேயானதுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த பேங்க் மேனேஜரை பகை தீர்க்கணும்னு நினைச்சான்.
எந்த பேங்கால அவ இறந்தாலோ அந்த பேங்க்ல எல்லா பணத்தையும் திருடு போக வச்சான். அந்த பணத்தை எல்லாம் ஒரு பாழடைஞ்ச கோட்டையில கொண்டு வந்து வச்சான். பணத்தை யாரு கொள்ளடிச்சான்னு யாருக்கும் தெரியல. சிசிடிவில கூட லக்ஷ்மி பேயானதுனால அதுல அவ தெரியல. சிபிஐ வந்து பேங்க ஜப்தி பண்ணாங்க. சிபிஐ ஆபீசர் பேங்க் ஆபீசர் கிட்ட பேசினாரு. எனக்கு என்னவோ மேலதான் சந்தேகம். சிசிடிவி கேமரால கூட கிடைக்கலனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருக்கு. நிஜத்தை சொல்லுங்க சார், இல்லைன்னா உங்களை தர தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதுல்ல? பேங்க் ஆபீசர் சிபிஐ ஆபீசர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாரு. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டாரு. சரின்னு சொல்லி அவருக்கு டைம் கொடுத்து பேங்கை சாத்திட்டு சாவி எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்த எல்லாரும் வாசல்ல நின்னு கத்துனாங்க. பேங்க் கொல்ல போனதுனால பணக்காரங்க ஏழைங்க எல்லாரோட பணமும் மொத்தமா போச்சு. மீடியா உள்ள வந்தாங்க. பேங்கோட கஸ்டமர்ல ஒருத்தர் மீடியா கிட்ட பேசினாரு. நான் சேர்த்து வச்சதெல்லாம் இந்த பேங்க்ல தாங்க போட்டேன். பொண்ணோட கல்யாணம், பையனோட படிப்பு எல்லாத்துக்கும் பணத்தை இங்கதான் சேர்த்தேன். இப்ப என்னத்த பண்றது? எல்லாமே போச்சு. பேங்க் ஆளுங்க பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மீடியாக்கு எதிர்க்க என் உயிரையே மாச்சுக்க போறேன். நான் சாக போறேன் அப்படின்னு அந்த ஆளு பெட்ரோல ஊத்தி நெருப்பு வச்சுக்கிட்டாரு. அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க அந்த பேங்க் ஆபீசரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனையே நடந்தது. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாம 10 பேர் வரைக்கும் இறந்தாங்க. அப்ப கூட லக்ஷ்மியோட பகை தீரவே இல்லை. ஆனா தொடர் மரணங்களால லக்ஷ்மிக்கு அவங்க எல்லார் மேலையும் இறக்கம் வந்துச்சு. கோட்டையில ஒளிச்சு வச்ச பணத்தை கொண்டு வந்து மீடியா முன்னாடி வச்சான். அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ லக்ஷ்மி மீடியாக்கு முன்னாடி பிரத்யட்சையாகி, நான் இந்த பேங்க் ஆபீசருக்கு புத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சேன். இந்த பேங்க்காரங்க எங்களை மாதிரி ஏழைங்களை ஏமாத்தி லோன் கொடுக்கறாங்க. கட்ட முடியலன்னா வந்து அசிங்கமா பேசுறாங்க. என்னால 10 பேரோட உயிர் போச்சு. எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னிச்சிடுங்க. பேங்க்காரங்க இப்பவாவது திருந்துங்க. எங்களை மாதிரி ஏழைங்களை மிரட்டுறதுனால என்ன வரப்போகுது? பணக்காரங்களை உண்மையிலேயே பேங்கை ஏமாத்துறவங்க கிட்ட நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க வயித்துல அடிக்காதீங்க. மனசுல வச்சுக்கோங்க, ஏழைங்களுக்கும் நியாயம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மாயமாயிடுச்சு. லக்ஷ்மி சொன்னதை மீடியா லைவா டெலிகாஸ்ட் பண்ணுச்சு. லக்ஷ்மி சொன்னது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து லக்ஷ்மி ஃபேமஸ் ஆயிட்டா.